फ्रेंड्स இன்னைக்கு நம்ம சேனல்ல கசப்பு துளி கூட இல்லாத கிறிஸ்பியான பாவக்காய் சிப்ஸ் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு வந்து நான் ரெண்டு பாவக்காய் எடுத்துர்க்கேன். பாவக்காய் வந்து சின்ன சின்ன மெல்லிசான ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு மெல்லிசா இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து நமக்கு கிறிஸ்பியா இருக்கும். இப்ப கட் பண்ண பாவக்காயோட சென்டர்ல இருக்கிற சீட் எல்லாத்தையும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இப்ப ரெண்டு பாவக்காயும் இந்த மாதிரி சென்டர்ல இருக்கிற சீடெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதை வந்து ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்ப இதுல வந்து ஒரு கால் டீஸ்பூன் போல மஞ்சள் தூளும் ஒரு அரை டீஸ்பூன் போல கரம் மசாலா தூளும் ஆட் பண்றேன். இது கூடவே வந்து கார்த்துக்கு தேவையான அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு டீஸ்பூன் போல ஆட் பண்றேன். அடுத்து உப்பு தேவையான அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பாவக்காயோட மசாலா எல்லாம் நல்லா கம்பைன் ஆகிறதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல கடலை மாவு ஆட் பண்றேன். அடுத்து பாவக்காய் சிப்ஸ் வந்து மொறுமொறுன்னு கிறிஸ்பியா வர்றதுக்காக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல அரிசி மாவை ஆட் பண்றேன். இப்ப தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்ப இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையும் கலந்த பிறகு கொஞ்சமா ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணுங்க. ரொம்ப அதிகமா ஆட் பண்ண வேண்டாம். மசாலா தனியா பாவக்காய் தனியா இல்லாம எல்லாமே கம்பைன் ஆகி இந்த மாதிரி வந்திருக்கணும். தண்ணி அதிகமா ஆட் பண்ணிடாதீங்க. இதை வந்து ஒரு 30 மினிட்ஸுக்கு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா டீப் ஃப்ரை பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். நான் வந்து இப்பவே டீப் ஃப்ரை பண்ண போறேன். டீப் ஃப்ரை பண்றதுக்கு மரச்சக்கில ஆட்டின கடலை ஆட் பண்றேன். இது வந்து எங்க தோட்டத்திலேயே விளைஞ்ச நிலக்கடலை. ஸோ நாங்களே ப்ரிப்பேர் பண்ணது. இப்ப எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்ப ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்ச பாவக்காய் ரிங்ஸ் வந்து ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். பாவக்காய் வந்து தனித்தனியா ஆட் பண்ற போது நல்லா கிறிஸ்பியா இருக்கும். பாவக்காய் எல்லாமே ஒண்ணு சேராத மாதிரி நல்லா பிரிச்சு விடுங்க. இது வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃப்ரை ஆகட்டும். இப்ப இது நல்லா வெந்து கிறிஸ்பியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இதை எடுத்துடலாம். இப்ப பாவக்காய் சிப்ஸ் வந்து சூப்பரா மொறுமொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நான் இன்னொரு பேட்சஸும் போட்டு எடுத்துக்கிறேன். கசப்பு கொஞ்சம் கூட இல்லாம கிறிஸ்பியான பாவக்காய் சிப்ஸ் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க. இந்த ரெசிபி வந்து நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி வந்ததுன்னு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. யுவாஸ் கிச்சன் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி.